ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் அதை பற்றி தான் சொல்ல போகிறோம். வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் 26/8/2024 முதல் அக்டோபர் மாதம் 23/10/2024 வரை கிட்டத்தட்ட ஒரு 57 நாட்கள். பொதுவாக 1.5 மாதம்தான் அந்த செவ்வாய் பக்கம் இருப்பார், கொஞ்சம் கூட இருக்கார் இந்த தடவை. இந்த செவ்வாய் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசி செல்லக்கூடிய மிதுன செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் என்று சொல்லப்படுவதாகும். அதனுடைய பெயர்ச்சி பலன்களை முதலில் பொது பலன் சொல்லிவிட்டு அடுத்ததாக 12 ராசிக்கும் சொல்லியிருக்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய குருநாதன வணங்கள். ஓம் குருப்பியோ நம நற்பவி 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 ஓம் காஞ்சி வாசாய வித்மகி சாந்த ரூபாய தீமகி தன்னோ சந்திரசேந்து பிரச்சோதியார். என் ஆத்மந்தன் மகாகாலி வணங்குறேன். ஓம் காளிகாசாய வித்மகி மசான வாசின்ன தீமகி தன்னோ அகோர பிரஜோதியார். செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் போது பார்க்கும் பொழுது செவ்வாய்க்கு சனி கிரகத்தை போலவும் குரு பகவானுடைய அந்த கிரகத்தின் பார்வை போல மூன்று பார்வைகள் அதற்கு உண்டு. செவ்வாய் தான் இருக்கும் இடத்திலிருந்து 4 வீட்டையும் 7 வீட்டையும் 8 வீட்டையும் பார்ப்பார். மூன்று பார்வைகள் உண்டு. அந்த வகையிலே இந்த மிதுன செவ்வாயில் இருந்து கன்னி ராசியையும் தனுசு ராசியையும் மகர ராசியையும் பார்க்க இருக்கிறார். அப்படி பார்க்கும் பொழுது பொது பலன்கள் சொல்லக்கூடிய வகையிலே பார்க்கும் பொழுது செவ்வாய் நாள் வரை குருவுடன் இருந்து குருமங்கள யோகம் ஏற்படுத்தி கொடுத்திருந்தார். இப்பொழுது அந்த குருவை விட்டு விலகி மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். மிதுனத்திற்கு புதன், புதனுக்கும் செவ்வாயும் பகை ஒன்றும் கிடையாது. இருந்தாலும் அந்த மிதுன ராசியிலிருந்து அவர் பார்க்கக்கூடிய பார்வையிலும் பலன்களும் அவர் பெயர்ச்சி ஆகும்போது உள்ள கிரக நிலைகள் வைத்துமே இந்த பொது பலன்கள் சொல்லப்படுகிறது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது ரிஷபராசியிலே குரு பகவான், மிதுன ராசியிலே செவ்வாய் பகவான், கடகராசியிலே புத பகவான், சிம்ம ராசியிலே சூரிய பகவான், கன்னி ராசியிலே கேது பகவானும் சுக்கர பகவானும், அடுத்ததாக கும்பராசியிலே சனி பகவானும் மீன ராசியிலே ராகு பகவானும் வீற்றிருக்கிறார்கள். இந்த வகையிலே இருக்கக்கூடிய இந்த கிரக நிலவரங்களை வைத்து பொது பலனை சொல்லப்போகிறேன். இதனால் வரைக்கும் இருந்த யோகங்கள் சற்றே விலகி இருக்கிறது. இருந்தாலும் மிதுன ராசியிலே செவ்வாய் பெயர்ச்சி ஆவதால் அந்த செவ்வாயுடைய தன்மையான போர்க்குணம், பிரச்சனைகள், அடுத்தவர் மேல் வைத்துள்ள விமர்சனங்கள் இதெல்லாமே கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னால் புதன் பகவான் எல்லோரும் ஒத்துப்போகக்கூடிய கிரகமாக சொல்லப்படுகிறது. அந்த வீட்டிலே வந்து அமரும் பொழுது எப்போதுமே ஒவ்வொரு வீட்டில் அமரும் போது அந்த வீட்டுடைய அதிபதியுடைய குணங்கள் கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும். அந்த வகையிலே பார்க்கும்போது புதனுடைய தன்மை விளங்க இருக்கிறது. அப்பொழுது இதனால் வரை இந்த போராட்டங்கள், ஒருத்தரை ஒருத்தர் விமர்சனம் செய்து கொள்வது எல்லாமே கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். கல்வியில் வளர்ச்சி உண்டாகும். படித்த பண்டிதர்கள், உண்மையான பண்டிதர்கள், உண்மையான கல்வியிலே வளர்ச்சி அடைந்தவர்கள், சாஸ்திரம் தெரிந்தவர்கள் இவர்கள் எல்லாரும் இப்பொழுது வெளியே வந்து மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்து நல்வழி காட்டி அவர்களை கடைத்தேற்றப் போகிறார்கள். அதுவும் இல்லாமல் கடகராசியில் இருக்கிற புதன் பகவான் சந்திரனுடைய வீட்டில் இருக்கிறனால நல்ல விஷயங்களை நடத்தி கொடுப்பார். தாயில் வழி உறவுகளை பலப்படுத்துவார். புதன் என்றாலே உறவுகளுக்கு உரிய கிரகமாக சொல்லப்படுகிறது. அப்பொழுது விட்டுப்போன உறவுகள் வந்து சேரும் காலகட்டமாக இது அமையப் போகிறது. மாமன் மைத்துனர் வகை, தாய் வழி உறவு, அக்காள் தங்கை உறவு இதெல்லாமே மேம்படப் போகிறது. பொதுவாக உறவினர்களும் நண்பர்களும் வந்து ஒருங்கிணைந்து செயல்படுவார்கள், எல்லோருக்கும் உதவி புரிவார்கள். இது மாதிரிலாம் நடக்கப் போகுது. அடுத்ததாக சிம்ம ராசியிலே சூரியன் தன்னுடைய வீட்டிலேயே இருக்கிறபடியால் அரசாங்கத்தினுடைய ஆதரவு கிடைக்கும், மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கப்படும், அரசாங்கத்தின் ஆதரவு பெருகும், அவர்களுடைய சலுகைகள் மக்களுக்கு போய் சேரும்
சேர்கிறதா இல்லையா என்று பார்ப்பார்கள். மிகுந்த விழிப்புணர்வுடன் இருப்பார்கள். அது இல்லாமல் மக்கள் மனதிலே நல்ல ஒரு தன்னம்பிக்கை வெளிவரும், துணிச்சல், தைரியம் இதெல்லாம் மேலோங்கி அவர்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் வெற்றி பெறும். அடுத்ததாக கன்னிராசியில் இருக்கக்கூடிய கேது பகவானுடைய சுக்கிரன் சேர்ந்திருக்கிறதால் கேது ஞான வாழ்வு, சுக்கிரன் இன்ப வாழ்வு, அப்பொழுது இரண்டுமே மாறி மாறி இருக்கப் போகிறது. பெரும்பாலும் சுக்கிரன் அந்த வீட்டிலே நீசமாகிறார். கன்னிராசியில் சுக்கிரன் நீசமாகிறார், தன்னுடைய சக்தியை இழந்து விடுகிறார். அப்பொழுது எல்லா கிரகத்தை விட கேதுக்குத்தான் அதிகமாக சக்தி உள்ளது. மற்ற எட்டு கிரகங்களை விட கேதுக்குத்தான் அதிக சக்தி உள்ளது. அப்பொழுது சுக்கரனுடைய பல குணத்தையும் எடுத்து அவர் கொடுக்கப் போகிறார். அப்போது கேது பகவான் கன்னிராசியில் இருக்கிறனால் சுக்கரனுடைய பலத்தை எடுத்து கொடுப்பதால் ஆன்மீக பெரியோர்கள், ஆன்மீகவாதிகள் இந்த காலகட்டங்களிலே பெண்கள் நிறைய இந்த ஆன்மீக துறையிலே நுழைந்து வெற்றி பெறுவார்கள். அவர்கள் ஜோதிடராக இருக்கலாம், அருள்வாக்கு கூறுபவர்களாக இருக்கலாம், ஆராய்ச்சி புரிபவர்களாக இருக்கலாம், மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கலாம், தியான மார்க்கமாக பயிற்சி கொடுப்பவர்களாக இருக்கலாம். இப்படிப்பட்ட வகையிலே பெண்கள் கை ஓங்கி இருக்க போகிறது. பெண்கள் அதிகமாக இந்த துறைக்கு வந்து மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்க இருக்கிறார்கள். இது இல்லாமல் ஆன்மீக முன்னேற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும். அதுவுமல்லாமல் தடைப்பட்ட காரியங்கள், திருமண காரியங்கள், சுபகாரிய முயற்சி இதெல்லாமே நடக்கும். இதெல்லாம் நடந்து நல்ல ஒரு மக்களுக்கு வசதி வாய்ப்புகள் வந்து சேரும். அடுத்ததாக கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானால் அவர் வக்கரம் பெற்றிருப்பதனால் எந்த பிரச்சனையும் வரப்பதற்கு வாய்ப்பில்லை. நீதி நேர்மை நிலைநாட்டப்படும், நீதித்துறை மேலோங்கும், அது இல்லாமல் விவசாயம் வளர்ச்சி அடையும், மழை நிறைய பெய்யும், மழை வெள்ளம் காணும். இது இல்லாமல் பூமியிலே வெடிப்புகள், நிலச்சரிவுகள் இன்னும் இருக்கத்தான் செய்கிறது. அதையும் வந்து அடங்கக்கூடிய அமைப்பாக இருக்கப் போகிறது. இது இல்லாமல் ராகு பகவான் மீனராசியில் இருப்பதால் நல்ல ஒரு அதிர்ஷ்டமான விஷயங்கள் நடக்கப் போகிறது. எல்லோருக்கும் குரு கடாட்சம் ஏற்படும், குருவை வணங்க வேண்டும், ஜீவசமாய தரிசனம், மகான்கள் தரிசனம் கை கொடுக்கும், நல்ல ஒரு விஷயங்களை நடத்தி கொடுக்கும். கடைசியாக ரிஷபராசியிலே குருவும் சந்திரனும் இருக்கிறார்கள். குரு மங்களோகம் போய்விட்டாலும் இந்த செவ்வாய் பயிற்சியின் போது சந்திரன் குருவுடன் இருந்து குரு சந்திர யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஏனென்றால் ஒரு யோகம் போனால் இன்னொரு யோகம் வருகிறது. அதனால் குரு சந்திர யோகம் எல்லோருடைய வாழ்விலுமே ஒளி வீசக்கூடிய அமைப்பாக இருக்கும். நல்ல ஒரு புகழ், பதவி, செல்வம், அந்தஸ்து எல்லாமே தேடி வரும் மக்களுக்கு. இது பொதுவான பலனாக சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இனி வரும் 12 ராசிகளுடன் பலனை இப்போ பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி என்னுடைய உபாசன வேதனை மகாவாரகின வணிக்கன். ஓம் மகிஷத் பஜாகி வித்மகே சண்டகஸ்தாயதுமிகே தன்னோ வாராகி பிரஜோதியாத் வாராகி பரிபூர்ண கடைக்கு சொல்லி வாழ்த்தி. கன்னிராசிக்காரர்கள் பார்க்கும்பொழுது பெரும்பாலும் செவ்வாயுடைய பார்வை கண்டிப்பாக படுது அவங்களுக்கு. செவ்வாய் வந்து அவங்க வீட்டுக்கு 10 இடத்துல இருக்கார். எப்படி 11 இடத்துல எந்த கிரகம் இருந்தாலும் நல்லதுன்னு சொல்லியிருக்கணும், அது மாதிரி 10 இடத்தில் இருந்தால் முயற்சியால் ஜெயம்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லப்படுது. அப்போ 10 இடத்துல வந்து செவ்வாய் இருக்கிறனால நீங்கள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக முயற்சி செய்யணும். எந்த விஷயத்துக்கு வேலை வழியாக வேலைக்கு உண்டான முயற்சி பண்ணணும். தொழில் ஆரம்பிக்கணுமா, அதுக்குண்டான முயற்சியில் இறங்கணும். அதுக்குண்டா லைசன்ஸ் வாங்கலாம், 4 பேர் போய் பார்க்கலாம், இது மாதிரிலாம் பண்ணலாம். வியாபாரம் இல்லையா, அதுக்கும் லைசன்ஸ் வாங்கலாம், இடம் பார்க்கலாம். வியாபாரத்துக்கு நல்ல இடமா பார்க்கணும் முக்கியமாக, அதுதான் முக்கியமாக சொல்லப்படுது. இடம் பொருள் எவ்வளோ சொல்லப்பட்டிருக்கு, அது மாதிரி அதெல்லாம் பார்த்துட்டு வரலாம், இது மாதிரிலாம் செஞ்சுட்டு வரலாம். அது இல்லாமல் 10 இடத்துல இருக்கனால போட்டி பந்தயங்களை கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறுவீங்க, பரிசு பாராட்டு கண்டிப்பாக கிடைக்கும், இதெல்லாமே நடக்க போகுது. அப்போ கன்னிராசிக்காரங்களுக்கு இதெல்லாம் நடக்கும். உங்கள் ராசி அவர் பார்க்கறனால நல்ல விழிப்புணர்வு ஏற்படும். உங்களுக்கு வந்து இதனாலுக்கு இந்த சோம்பலாக இருந்தவங்க கொஞ்சம் சுறுசுறுப்பாகிடுவீங்க, கண்டிப்பாக அதை பண்ணலாம் இது பண்ணலாம் அப்படின்ற எண்ணங்கள் தான் மேலோங்கிட்டே இருக்கும். நீங்கள் செய்கிறது இல்லாமல் மற்றவங்களையும் செய்ய வைப்பீங்க. உங்கள் கூட பழகிறவங்க, நட்பு உறவு இவங்கெல்லாமே சொல்லுவீங்க, நீங்களே அட்வைஸ் பண்ணுவீங்க, அப்படி பண்ணு இப்படி பண்ணு, நானும் வரேன் உங்க கூட, நானும் செய்கிறேன், எனக்கும் நான் பார்த்துக்கிறேன், உனக்கும் பார்த்துக்கிறேன், இப்படி தான் சொல்லுவீங்க. இதெல்லாம் பண்ணிட்டு வரீங்க. இதெல்லாம் செஞ்சுட்டு வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விஷயம் தான் நடக்க போகுது. அது இல்லாமல் முன்வைத்த காலை பின் வைக்க மாட்டீங்க, வெற்றி எல்லாமே வெற்றி மேலே வெற்றி பெற போகிறீங்க. சிறு சிறு பிரயாணங்கள் தொடர்ந்தபடி இருக்க போது உங்களுக்கு, அது மூலிமா லாபங்கள் வரும். இருந்தாலும் பிரயாணத்தில் கொஞ்சம் கவனம் தேவைன்னு சொல்லப்பட்டிருக்கு, அதெல்லாம் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கணும். அது இல்லாமல் எண்ணி எண்ணங்கள்லாம் வந்து உங்களுக்கு ஈடுபடக்கூடிய நேரமாக இப்போது அமைஞ்சிருக்கு. இது இல்லாமல்
இடம் வாங்கி போட்டிருப்பீங்க, அது வீடு கூட்ட முயற்சியில் போய் இறங்கலாம் நீங்கள். அது இல்லாமல் பத்திரப்பதிவு பண்ணாமல் இருந்திருப்பீங்க, அதெல்லாம் பண்ணலாம். சொத்து வாங்கணும் விற்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்திருக்கும், அதுவும் இப்போ நீங்கள் தைரியமாக ஈடுபட்டு அதில் செய்யலாம். உங்கள் சொத்து விற்கப்படும் வாங்கப்படும் எல்லாமே நடக்கும் இப்போது இப்போ உள்ள காலகட்டங்கள், அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. அப்போது முயற்சியால் எல்லாருடைய வெற்றியும் கண்டிப்பாக கிடைக்க போகுது உங்களுக்கு. அது இல்லாமல் வெளிவாட்டார் பழக்கம்னு சொல்கிறோம் இல்லையா, அது மூலிமா உங்களுக்கு நன்மை நடக்க போகுது. நிறைய யாரை பார்த்தாலுமே நீங்கள் அவங்களோட பேசணும், டச்சு வச்சுக்கணும், தொடர்ந்து அவங்களுடைய தொடர்பு இருக்கணும், அப்போ தான் எந்த ஒரு விஷயமும் நடக்கும். இப்போலாம் பார்த்தீங்கன்னா நிறைய இப்போது அப்போலாம் வந்து அளவான நண்பர்கள் அளவான உறவுகள் அப்படி இருந்தது. ஏன்னா உறவுகள் நிறைய இருக்கும், இருந்தாலும் நம்மளுக்குன்னு நல்ல உறவுகள் தான் வச்சுப்போம். அப்போது அவங்க தான் வருவாங்க, நம்மளும் அவங்களோட பழகவும் போகவும் போகணும் பேசுவோம். அதே மாதிரி நல்ல நண்பர்கள் இருப்பாங்க, நிறைய நண்பர்கள் தான் கூட நிறைய க்ளோஸ் ரிலேஷன் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் சொல்லுவோம். அவங்க மூலிமா தான் நம்ம நன்மை நடக்கும், நம்மளும் அவங்களோட தான் டச் வச்சுப்போம். இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்தா பொதுவாகவே பெரும்பாலும் யாரையும் ஒருத்தர் மீட் பண்ணுறது கிடையாது, எல்லாமே ஃபோனில் தான் பேசுகிறோம், போகிறோம் வரோம், வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் தான் பார்த்துக்குறோம், பேசிக்கிறோம், ஷேர் பண்ணிக்கிறோம், இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரோம். அப்போது இந்த மாதிரி வகையில் கொஞ்சம் காலதாமதங்கள் ஆர்ப்படக்கூடிய அமைப்பாக இருக்கிறனால நீங்கள் நேரடியாக சென்று இப்போ ஒருத்தர் வீட்டில் போய் அவங்க வீட்டில் போய் மீட் பண்ணலாம், அவங்க இருக்கிற இடத்துல போய் மீட் பண்ணலாம், அவங்க தொழில் செய்கிற இடத்துல பண்ணலாம், உத்தியோகம் செய்கிற இடத்துல போய் பார்க்கலாம். ஃபோனில் பேசுறது மட்டும் இல்லாமல் நேரில் சென்று பார்த்து வர வேண்டும், அதுதான் இப்படி சொல்லியிருக்கேன். அப்போது நேரடியான முயற்சி வெற்றி பெறும், மறைமுகமான முயற்சியை விட நேரடியான முயற்சி வெற்றி பெறும். அப்போ கன்னிராசிங்களுக்கு இப்படி சொல்லியிருக்கேன். நீங்கள் செய்யக்கூடிய தெய்வ வழிபாடு பார்க்கும்போது பெரும்பாலும் உங்கள் ராசிக்கு புதன் வழிபாடாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த புதன் வந்து நல்ல ஒரு விஸ்வரூப தரிசனம், பெருமாள் முதல்ல கோயிலில் திறந்தவங்க விஸ்வரூப தரிசனம் பெருமாள், அந்த பெருமாள் வழிபாடு பண்ணலாம். ஆஞ்சநேயர் வழிபாடு செஞ்சுட்டு வரலாம், இது மாதிரிலாம் பண்ணலாம். விநாயகர் வழிபாடு தொடர்ந்து நீங்கள் பண்ணிட்டு வரலாம். இது இல்லாமல் செவ்வாய் பயிற்சியார் நடக்கிறபடியால் முருகர் வழிபாடு முயற்சி சொல்லியிருக்கு இல்லையா, முயற்சி எடுத்து முருகர் வழிபாடு பண்ணலாம். பெரும்பாலும் முருகர் வழிபாடு பண்ணிட்டு வந்தால் உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸ் ஆகும், வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். ஏனென்றால் முருகன்னாலே வெற்றிவே முருகனுக்கு அரோகரா அப்படி தானே சொல்கிறோம், வெற்றி தானே ஃபஸ்ட்டு சொல்கிறோம், அதனால் அந்த வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். அது இல்லாமல் நீங்கள் அடிக்கடி இந்த முருகருடைய திருப்புகழ் கந்த சஷ்டி சண்முக கவசம் கந்த சஷ்டி கவசம் இது மாதிரிலாம் படிச்சுட்டு வரலாம். கந்த புராணம் இது மாதிரிலாம் படிச்சுட்டு வரலாம். அதாவது கோயில் போகிறது தான தர்மம் பண்ணுறது மட்டும் இல்லை, இறை சிந்தனையோடு இருக்கணும், அந்த ஸ்லோகங்களை படிச்சுட்டு வரலாம், மந்திரங்கள் சொல்லலாம், இறைவனுடைய நாமாக்களை சொல்லலாம், அது இல்லாமல் தொடர்ந்து அதை சொல்லிக்கிட்டே ஜபிக்கலாம், ஜபம் செய்யலாம், தியானம் பண்ணலாம், இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரணும். இதெல்லாம் பண்ண பண்ண தான் நம்மளுக்கு சக்திகள் அதிகமாகி எல்லாமே செய்யணும். நம்ம நாங்கள் ஒன்று சொன்னால் கூட இங்கே ரெண்டாக செய்யணும், அதுதான் முக்கியமான விஷயமா இருக்கும். நாங்கள் சொல்கிறது தான் செய்யணும்னு அப்படின் இல்லை, உங்களுக்கு தேவைப்பட்டால் உங்களுக்கு அந்த நேரத்தில் இப்படி சொன்னார் நம்ம இன்றைக்கி மட்டும் தான் கோயிலுக்கு போக சொன்னார், நம்ம டெய்லி போனால் என்ன அப்படின்னு கூட மனசில் நினச்சி நீங்கள் போகலாம். தினசரி கூட கோயிலுக்கு போகலாம், தப்பு கிடையாது. செவ்வாய்க்கிழமை தான் முருகர் வழிபடணும், புதன்கிழமை தான் பெருமாளை வழிபடணும், வெள்ளிக்கிழமை தான் அம்மன் வழிபடணும் அப்படிலாம் கிடையாது. தினசரி வழிபாடு செய்யலாம், அவர்களுக்கு ஏற்ற நாள் சிறப்பான நாட்கள் தான் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அதனால் தினசரி வழிபாடு பண்ணினாலே கண்டிப்பாக தெய்வ சக்தி அதிகரித்து அது மூலிமா சீக்கிரத்தில் பிரச்சனை தீரும், அதுதான் உண்மையான விஷயம். எப்பயுமே நம்ம கஷ்டமாக இருக்கும்போது அடிக்கடி கோயில் போவோம், அதுதான் இப்போ சொல்லப்பட்டிருக்கு. அது மாதிரி பண்ணிட்டு வரலாம். நீங்கள் தான தர்மத்தில் பண்ணும்போது பார்க்கும்பொழுது பெண்கள் கண்டி பெண்களுக்கு திருமணமாகாத பெண்களுக்கு அதுக்கு உதவி பண்ணலாம், இல்லை அவங்க வரன் பார்த்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு அதுக்கு உண்டான முறையில் உதவி பண்ணலாம். எங்கள் பக்கத்தில் ஒரு நல்ல பையன் இருக்கான்னு சொல்லலாம், இல்லை ஆனால் இந்த பொண்ணு நல்ல பொண்ணாக இருக்குது நீங்கள் உங்கள் பையனுக்கு பாருங்கள் அப்படி சொல்லலாம். எதுவுமே இதெல்லாம் கூட ஒரு உதவிகள் செய்கிறதே ஒரு புண்ணியம் தான், தான தர்மங்களுக்கு சேர்ந்தது தான், கை காட்டி விடுறதும் அதே தான். அதனால் கண்டிப்பாக இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்ல நேரமாக நடக்க போகுது. நான் சொன்ன இந்த இறை வழிபாடு தான பண்ணிட்டு வாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் இந்த செவ்வாய் பயிற்சி பலன் நல்ல ஒரு பலனை திருப்பத்தை கொடுக்க போகுது. அப்போது கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு திருப்பம் ஏற்படக்கூடிய பயிற்சியாக இந்த செவ்வாய் பயிற்சி இருக்க போகுதுன்னு சொல்லி நான் சொன்னபடியே நீங்கள் எல்லாம் பண்ணிட்டு வாங்க. நீங்கள் எல்லா நாளும் பண்ணிட்டு வாழ்ப்போறன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.